குமராச்சா எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறேன். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம வந்து மதுரை சிம்மக்கல் ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து மதுரையில் இன்னைக்கு ஒரு நாள் இந்த 100 ருபீஸில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றதா இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போனவாங்க. ஃபஸ்ட்டு நேராக நவீன் பேக்கரி போயிட்டு அங்கே ஒரு மாசாவும் ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டோம். அது வந்து 30 ருபீஸ் ஆயிடுச்சு. அங்கே ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டலில் 2 ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. நம்ம என்னடா தான் ஃபாரின் ஃபுட்டுக்கு அடிக்டாக இருக்கோம், ஆனால் அவங்க நம்ம ஒரு வாழை இலையில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து நேராக நடந்து போயிட்டே இருந்தோம். இப்போ நம்ம வந்து நந்தி சிலைக்கு நேராக நிற்கிறோம். இது என்ன கோபுரம்னு எனக்கு கரெக்டாக தெரில. அப்படியே போனோன்னா அப்படியே அந்த நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்க ஏரியா வந்துடும். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். அங்கேருந்து நேராக நடந்து போய் கச்சோரிக்கு ஃபேமஸாக இருக்க ஒரு கடைக்கு போய் இறங்கணும். இந்த வெயிலுக்கு எவ்வளோ டீ குடிப்பானோ, ஆனால் நான் குடித்தேன். அதுக்கப்புறம் கச்சோரி ஸ்வீட்ஸா சுத்தி வேற லெவல்ல குடுத்துருந்தாங்க. வாயில வச்சு அப்படியே கரைஞ்சிச்சு. அப்படியே பிச்சனி உள்ள இருக்க ஸ்வீட் சாஸ் அப்படியே ஒழுகி அதோட சேர்த்து சாப்பிட சீரியஸா வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து நேரம் நடந்து போயிட்டே இருந்தோம். அங்க ஒரு கடையில வந்து அப்படியே அந்த ஈஸ்ட் டவர் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அழகா இருந்துச்சு. அந்த மேல இருக்க கோல்டு கலர்லாம் அந்த ரிஃப்ளெக்ஷன் அழகா தெரிஞ்சு. வெயிலில் நடந்த சம்மதாகமாக இருந்துச்சு. ஸோ ஐஸ் வாட்டர் குடிச்சு அப்படியே ஒரு குட்டி வேலையை முடிச்சுட்டு போனோம். அப்படியே நடந்து 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 சவுத் டவருக்கு வந்துட்டோம். அப்படியே அழகாக இருக்குது பாருங்க. அப்படியே சவுத் டவர்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா நார்த் டவர் குறுக்கு. இந்த கௌசிக் வந்தா நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்லை ஸ்டைல்ஸ். 100 ருபீஸில் 60 ருபீஸ் போக மீது 40 ருபீஸ் இருந்துச்சு. அப்படியே நேரம் நடந்து ஒரு ஜூஸ் கடைக்கு வந்தோம். அங்கே வந்து முலாம்பழ ஜூஸ் 40 ருபீஸ் வாங்கி குடித்தோம். சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கேருந்து ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு திருப்பி வந்து டிராஃபிக் சிக்னலெல்லாம் தாண்டி சிம்மக்கலுக்கு வந்தோம். சிம்மக்கலுக்கு வர்ற வழியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் வச்சுருந்தாங்க. அது ஒரு 10 ருபீஸ்க்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து டீலேருந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கச்சோரி வர ட்ரை பண்ணிவிட்டோம் 100 ருபீஸ்க்குள்ளே. ஸோ மதுரையில் ஒன் டேயில் வந்து 100 ருபீஸ் தாராளமாக போதும். போகிற வழியில் செம்ம டயர்டாக இருந்ததுனால நான் பஸ்ஸிலே தூங்கிட்டேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.